எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த ஒரு படத்துக்காக நம்ம எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 24 மணி நேரம் கூட இல்லை, நம்ம இந்த படத்தை நாளைக்கு தியேட்டரில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதுலேயும் குறிப்பாக 3D பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கு அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன். பார்த்து முடிச்சுட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும். இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பாய்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பாய்லர் மாதிரி தான். ஆனால் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எனக்கு ஸ்பாய்லர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதோடு இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் 3 ஸ்பைடர்மேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரூமர் போயிட்டுருக்கேன். அது இப்போது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த படத்தில் 3 ஸ்பைடர்மேன் இருக்காங்க. கடைசி 30 நிமிஷத்தில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேனம் 2 ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்திருக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் வச்சு. அந்த இடமும், அதாவது இப்போ நம்ம வேனம் இருக்கிற இடமும் ஸ்பைடர்மேன் இருக்கிற இடமும் ஒரே டைம் வேணாமா, அதாவது இப்போ ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இப்போது அதிகாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேபி, அதாவது மோஸ்ட்லி வேனம் இந்த படத்தில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இந்த படத்தில் இருக்காமாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த படம் ஓஎஸ்எஸில் வெளியாகிடுச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ரிப்போர்ட் எல்லாமே சும்மா தாறு மாறுங்க, நெகட்டிவ்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே லேக் அடிக்கிறதோ போர் அடிக்கிறதோ எதுவுமே இல்லை. ரொம்பவே பக்காவாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போகிறதே தெரியாதாம்மா, அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் December 15 இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோடைய தேர்ட் ட்ரைலர் வரப்போது. நம்ம டைமிங் படி அது நாளைக்கு காலையில் 7 ஒரு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நீ வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன அதான் தோணுது. எதுக்காகனா, இந்த ட்ரைலரில் பல விஷயத்த அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்களா மேம், ஏன்னா படமே ரிலீஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அதை நம்ம ரிவீல் பண்ணுறது தப்பாக போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த தேட்டர் ட்ரெய்லர் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது வரும்போது கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது, நான் அப்போலாம் படம் பார்த்துட்ருப்பேன் தேட்டரில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனை எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.